உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, லெவன்த்துலேருந்து பிஸ்னஸ் மேக்ஸ்க்கான வீடியோ பார்க்க போகிறோம். எக்ஸைஸ் 1.1 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் 1.1 ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் சமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இந்த வீடியோ தான் போடுறோம், இந்த சப்ஜெக்ட் தான், அந்த சப்ஜெக்ட்னான் இல்லை. 10th, 11th, 12th எல்லா சப்ஜெக்ட்டும் ஷார்ட்கட்ஸ்லையும் சரி, எக்ஸ்ப்ளனேஷன்லையும் சரி, நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எவாலுவேட் பார்க்கலாம். செகண்ட் சம் இதுக்கு ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது, எக்ஸாம்பிள் 1.4. அதுவும் நம்ம வீடியோலேயே நான் போட்டுட்டேன், ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரிலேட்டட் டு திஸ் தான், இது ரெண்டுமே சிமிலர் சம்ஸ் தான், நம்பர்ஸ் தான் டிஃபர் ஆக போகுது உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி இது என்ன மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, 1, 2, 3 நம்பர்ஸ் இருக்கு. 1, 2, 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. 2x2 மேட்ரிக்ஸ் எவாலுவேட் பண்ண சொன்னாங்க, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது 3x3 அப்படிங்கிறதுனால இன்னொரு ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். ரொம்பவும் ஈஸியான சம் தான் அதுக்கு, நான் கஷ்டம்னு சொல்ல, ரொம்பவும் ஈஸியான சம் தான், இன்னொரு ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க, இங்கே நமக்கு 3, அந்த 3-ஐ நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 எங்கெல்லாம் இருக்குது, இந்த லைனில் இருக்குது, இந்த லைனில் இருக்குது இந்த 3. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த லைனில் இருக்கிற இந்த 3-ஐயும் இந்த லைனில் இருக்கிற இந்த 3-ஐயும் க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, கரெக்டாக க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் ஆகிடுச்சுங்களா? ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? 0, 1, 2, 3. இது எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் நம்ம இங்கே எழுதிக்கலாம். 0, 1, 2, 3 எழுதியாச்சு. இதை ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இது இந்த ஆர்டரில் இருக்குது, அப்படி தானே? இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எவாலுவேட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ளஸ், மைனஸ், ப்ளஸ், இந்த மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ் தான் எப்பயுமே போடுவோம். ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள், இந்த சிம்பிள் நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க, இதில் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ப்ளஸ், மைனஸ், ப்ளஸ், அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ன்னு ஆரம்பிக்கணும்னா இங்கே மைனஸ்னு ஆரம்பிக்கணும். மைனஸ் மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். அதே மாதிரி ஹோல் சம்க்குமே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே எவாலுவேட் கொடுக்கறதுனால ஒரே ஒரு ரோவை வச்சு நம்ம இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ரோ காலம்கான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன், ரோ அப்படின்னா காலம்னா என்ன, ரோனா அந்த ஆரிரோ பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆரிரோ ஏதோ ஒரு ஆரிரோ ஞாபகம் வச்சு, ஆரிரோ எதுக்கு பண்ணுவாங்க, தூங்குறதுக்காக பண்ணுவாங்க. அப்போ தூங்குற மாதிரி இருக்கா இந்த லைன், அப்போ இதுதான் வந்து ரோ. காலம்னா என்ன, கால் அப்படின்னு வருதுங்களா, கால் வந்து நமக்கு நீட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து காலம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சு, இது கால், இது வந்து ரோ, தூங்குற மாதிரி இருக்கிறது ரோ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸுங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 3 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் மைனஸ் நம்ம போடணும். இப்போ அடுத்த நம்பர் என்னன்னு பாருங்கள், இங்கே அடுத்த நம்பர் என்ன நமக்கு, -2. இந்த மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கேன்னு கிடையாது, எப்பயுமே ப்ளஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ மைனஸ் மைனஸ்னு போட்டுட்டு இங்கேயும் ஒரு -2 இருக்குது, இங்கேயும் ஒரு -2 போட்டுக்கலாமா? எப்பயுமே மைனஸ் இன்னொரு மைனஸ் பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது, அது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 வந்து இந்த இதில் காலமில் இருக்குது, அதே மாதிரி இந்த ரோவில் இருக்குது. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இங்கே இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரிமைனிங் என்ன நமக்கு, 2, 1, 1, 3. அதே ஆர்டரில் நம்ம இங்கே எழுத போகிறோம். 2, 1, 1, 3 அதே ஆர்டரில் தான் நம்ம இங்கே எழுதுறோம். பக்கத்து பக்கத்தில் போடக்கூடாது, அது 21, 13 ஆகிடும். இது நம்ம இங்கே தனித்தனியாக தான் போடணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன நமக்கு இங்கே இருக்குது, ப்ளஸ்ன்னு இருக்குது, ப்ளஸ் 4 அடுத்த நம்பர் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். இப்போ 4 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த லைனில் 4 டச் ஆகுது, இந்த லைனில் 4 டச் ஆகுது. க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன இருக்குன்னு இருக்குது, 2, 0, 1, 2. இது ஒரு சம்மாக நினச்சி நீங்கள் போட வேணாம். ஏதோ ஒரு கேம் விளையாடுறோம், க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு கேம் விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும், ஈஸியாக நம்ம செம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் போட்டாச்சு. மற்றது எல்லாத்துக்கும் இதே மாதிரி போட்டோமானா போட தேவையில்லை, ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் போட்டாவே போதும். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, அடுத்த ஸ்டெப் 3. இதை போட்டுக்கிட்டு அதே நம்பர்ஸ் தான் நீங்கள் எழுதிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். 3 இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, 0. அதோடு நீங்கள் க்ராஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணிக்கணும். 0 × 3 என்ன நமக்கு, 0. கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம இங்கே ஒரு மைனஸ் நம்மளாம் சேர்த்துக்கணும். குவெஸ்டினில் மைனஸ் இல்லையேன்னு கேட்கக்கூடாது, நம்மளாம் ஒரு மைனஸ் சேர்த்துக்கிறோம். 2 × 1 = 2 ஏதோ ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற நம்பர் இப்படி ஆயிடுச்சு. இப்போ மைனஸ் இங்கே ஒரு மைனஸ்னால் என்ன ஆகும், -(-) நமக்கு +2 ஆகிடும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அதோட க்ராஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2, 3 = 6 கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ் நம்ம சேர்த்துக்கணும். 1, 1 = 1 ஏதோ ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். +4 2, 2 = 4 கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ் வரும். 1 × 0 எனி நம்பர் × 0 வந்து நமக்கு இங்கே 0 தான் ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, 3, 0 − 2 என்ன நமக்கு, -2 தான். நிறைய பேருக்கு 0 ஆட் பண்ணால் என்ன, சப்ராக்ட் பண்ணால் என்ன, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 0 ரிலேட்டட் வர்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ +-0 வந்துச்சுன்னா அந்த நம்பரை மட்டும் அப்படியே போட்டுடலாம்.
multiplication and division vandhuchuna multiply divide 0 vachu vandhadhana adoda answer 0 va dhaan irukum epoyume plus 2 6 minus 1 enna namakku 5 bracket la potukalam plus 4 4 minus 0 enna 4 dhaan 4 na inga 4 chocolate vechirukom minus 0 oru chocolate kuda saapadla remaining enna irukum namakku 4 dhaan irukum 3 2s are 6 minus 6 nu varum plus 2 5s are 10 plus 4 4s are 16 multiply பண்ணிட்டோம் கடைசியா நாம என்ன பண்ண போறோம்னா இதெல்லாம் ஆடிஷன்ல இருக்கு 10 16 ஆடிஷன்ல இருக்கு ரெண்டத்தையும் ஆட் பண்ணா 26 னு தெரிஞ்சிருச்சு அதுக்கு அப்புறம் -6 நாம இங்க பண்ணோம் அப்படினா ஆன்சர் நமக்கு 20 பெரிய நம்பரோட சிம்பல் என்ன ப்ளஸ் ப்ளஸ் போட்டாலும் போடலனா ஆன்சர் நமக்கு ஒண்ணுதான் சோ இதுக்கான ஆன்சர் எவாலுவேட் பண்ணி நமக்கு என்னன்னு வந்தது 20 னு வந்தது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ஒரு थर्ड சம்மா நம்ம சேர்த்து பார்த்தறலாம் ஏனா இது எவாலுவேட் இது சால்வ் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பட் இதுகான டிஃபரன்ஸ் என்ன செகண்ட் சம்க்கு थर्ड சம்க்குனா இங்க நம்ம x ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க இதே மெத்தட்ல போட்டாலே நம்ம x ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அது எப்படி அப்படிங்கறத பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் ரோ ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்கோ அந்த நம்பர்ஸ் மட்டும் வச்சு தான் நம்ம இப்போ இங்க சால்வ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு இங்க 2 2-வை போட்டுக்கலாம் இந்த 2 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சும்மா ஒரு லைன் மாதிரி கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்ல நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாலும் ஓகே ரிமைனிங் என்ன இருக்கு 1627 1627 இத போட்டாச்சு அதுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க நமக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஞாபகம் வச்சுக்க சொல்லிருந்தேன் நான் இப்ப மைனஸ் இருக்கு மைனஸ் னு போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த x நம்ம போட போறோம் x இருக்குனா அப்ப நம்ம இங்க x க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும் x எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படினா ரிமைனிங் என்ன இருக்கும் 4617 இருக்குமா அது அப்படியே நம்ம எழுதிக்கலாமா 4617 அதையும் இங்க பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம ப்ளஸ் தான் போட போறோம் ப்ளஸ் 3 3 னா 3 இருக்கறத மட்டும் இங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க 3 மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கனா ரிமைனிங் என்ன இருக்கும் 4112 4112 நமக்கு எக்ஸாம்க்கு வந்து பென் பென்சில்லாம் வச்சு நம்மால சர்ச் பண்ண முடியாது இல்லையா இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்றதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் சோ ஃபர்ஸ்ட் போடும்போது அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு பழகுங்க அதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் மெச்சூர் ஆயிடுவோம்ல இந்த சம்லாம் நமக்கு ஈஸி தான் அப்படி தெரியற அளவுக்கு அத நம்ம எடுத்து நம்ம இப்படி கோடு கூட போட்டுக்கலாம் அடுத்து இதே மாதிரி இங்க 2 ஃபர்ஸ்ட் நம்பரால இத மல்டிப்ளை பண்ண போறோம் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் 17 சார் 7 கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆகும் மைனஸ் 62 சார் 12 மைனஸ் x அதே மாதிரி 47 சார் 28 மைனஸ் கீழ இருந்து மேல போகும்போது மைனஸ் 6 பிளஸ் 3 4 2 சார் 8 கீழ இருந்து மேல போகும்போது 11 சார் 1 மைனஸ் 1 ன்றது நமக்கு இங்க வந்துருச்சு ஈக்குவல் டுக்கு அப்புறம் 2 7 minus 12 என்ன நமக்கு இங்க 5 பெரிய நம்பரோட சிம்பல் மைனஸ்ன்றது தெரியும் மைனஸ் 6 28 ல 6 போச்சுனா இவ்வளவு நமக்கு 22ன்றது நமக்கு தெரியும் பிளஸ் 3 8 minus 1 என்ன நமக்கு 7 ஈக்குவல் டுக்கு அப்புறம் இங்க 0 கொடுத்திருக்காங்களா சோ என்ன பண்ணா எல்லாத்துக்குமே நம்ம இங்க ஈக்குவல் டு 0 நம்ம இங்க போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 0 கொடுக்கல அப்படினா இங்க ஈக்குவல் சிம்பல் போடணும் ஒரு சம்க்கு ரெண்டு ஈக்குவல் டு வராது சோ ஈக்குவல் டுக்கு அப்புறம் இங்க 0 போட்டா மட்டும் போதும் அடுத்து பாருங்க 2 5 ஆர் 10 மைனஸ் 10 ன்னு வரும் minus x into 22 22x plus 3 7 are 21 is equal to 0 இதுக்கு அப்புறம் எனக்கு இங்க பேஜ் இல்ல இந்த ஸ்டெப் நான் அப்படியே அடுத்த பேஜ்ல போடுறேன் பாருங்க அதோட கண்டினியூ பண்ணி போடுறேன் அந்த ஸ்டெப்பையே லாஸ்ட் ஸ்டெப்பையே எடுத்து நான் இங்க ஃப்ரண்ட்ல போட்டுட்டேன் இப்ப பாருங்க இதெல்லாம் நமக்கு இங்க நம்பர்ல இருக்கு minus 10 அப்படிங்கிறது ஒரு நம்பர் 21 அப்படிங்கிறது நம்பர் இது வந்து நம்பர் தான் ஆனா என்ன x ஓட சேர்ந்த நம்பர் அப்ப நம்ம எடுக்க கூடாது எந்தெல்லாம் நம்பரா இருக்கோ அந்த நம்பரை மட்டும் நம்ம இங்க சேர்த்துக்கலாம் மைனஸ் 10 பிளஸ் 21 ஃபர்ஸ்ட் பெரிய நம்பரை போட்டுக்கலாம் பிளஸ் 21 ஒன்று மைனஸ் 10 ஒன்று பிளஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம என்ன பண்ண போறோம் மைனஸ் பண்ண போறோம் ரெண்டுத்தையும் அப்புறம் பெரிய நம்பர் சிம்பிள் என்னவோ அதை நம்ம போட போறோம் ஆன்சர் நமக்கு பிளஸ் 11 கிடைச்சது இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது பிளஸ் 11 கிடைச்சது ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் 22 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம இதுல இருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமோ அது ஈக்குவல் டு ஈக்குவல் டு முன்னாடி வச்சுக்கோங்க மைனஸ் 22 எக்ஸாவே இருக்கட்டும் ரிமைனிங் இருக்கிறத ஈக்குவல் டுக்கு அப்புறம் கொண்டு போங்க பிளஸ் 11 ஈக்குவல் டுக்கு அப்புறம் போச்சுன்னா என்னவாகும் மைனஸ் 11 ஆகும் இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணாலும் சரி இல்லை அடுத்த ஸ்டெப்ல நீங்க கேன்சல் பண்ணாலும் சரி 22 எக்ஸும் எப்படி இருக்கு 22 எக்ஸுக்கும் எப்படி இருக்குன்னா மல்டிப்ளைல இருக்குது ஏன் மல்டிப்ளைல இருக்குன்னா 22 எக்ஸுக்கும் நடுவில் பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா எதுவுமே இல்லைன்னா அது மல்டிப்ளைல இருக்குன்னு மீனிங் முன்னாடி இருக்கிற சிம்பிள் பார்க்கக்கூடாது இதுக்கு நடுவில் இருக்கிற சிம்பிள் பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா எதுவுமே இல்லைன்னா இது ரெண்டும் மல்டிப்ளைல இருக்கு ஸோ மல்டிப்ளைல இருந்ததுன்னா ஈக்குவல் டுக்கு அப்புறம் போச்சுன்னா என்னவாகும் டிவைடட் பை என்னாகும் மைனஸ் 22 இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு 11 சார் 11 2 11 சார் 22 நம்ம கிடச்சிருச்சு
அப்ப நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன x என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x is equal to 1 by 2 இதுக்கு மேல அது சிம்பிளிஃபை நம்மளால பண்ண முடியாது இல்லையா சோ ஆன்சர் x is equal to 1 by 2 இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு சம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் 2 and 3 இது உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் அப்படி நினைக்கிறேன் ஈஸியா இருந்துச்சு அப்படினா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய இன்ட்ரஸ்டிங்கான वीडियोस வந்துட்டே இருக்கு business maths மட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே thank you